ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பாயசம் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது சேமியா பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் கூட தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ இதை நெய்யிலேருந்து எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த சேமியா எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ சேமியா நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் சேமியாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேமியா வேகட்டும். இப்போ நமக்கு சேமியா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ சேமியா நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் அரை கப் சேமியாவுக்கு அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணோடனே நமக்கு கொஞ்சம் இலக்கமாகும். இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆறின திக்கான பால் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி சேர்த்துட வேண்டியதான். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சேமியா பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.